Hi viewers, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, Subscribe பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் சிம்பலை அமுத்திடுங்க. Hi viewers, இது உங்க Maths Tech channel. வாங்க இந்த சம பார்க்கலாம். X and Y and Z can independently completed a piece of work in 6 hours. 6 hours, 4 hours and 12 hours respectively. If they work together, how much time will they take to complete that piece of work? X, Y, Z தனித்தனியே ஒரு வேலையை முடிக்க 6 மணி நேரம், 4 மணி நேரம், 12 மணி நேரம் எடுத்துக்கொள்கின்றனர். மூவரும் சேர்ந்து அவ்வேலையை முடிக்க எவ்வளவு நேரம் எடுத்துக்கொள்வர்? ஆன்சர் வந்து ஆப்ஷன்ஸ் வந்து 3, 5, 6, 2. ஓகே, நல்லா கவனிங்க. இந்த மாதிரி கணக்கு வந்துச்சுன்னு சொன்னா என்ன சொல்றாங்கன்னா, XYZ வந்து தனித்தனியா 6 மணி நேரம், 4 மணி நேரம், 12 மணி நேரம் வேலை செய்யறாங்களாம். மூவரும் சேர்ந்து அந்த அந்த ஒரு வேலையை முடிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் டைம் எடுத்துப்பாங்கன்னு கேக்குறாங்க. இது எல்லாமே வந்து என்ன சொல்றது, இதெல்லாம் நீங்க கணக்கா யோசிக்கவே கூடாது முதல்ல, சரியா? இதெல்லாம் ஒரு கான்செப்ட், ஃபார்முலா மாதிரி. ஓகே, அப்படியே கொடுத்துருக்க நம்பர்ல எல்லாத்துலயும் 1/6 போடுங்க, சரிங்களா? 1/6 பிளஸ் மூவரும் சேர்ந்து அப்படிதானே சொல்லியிருக்காங்க, டுகெதர் சொல்லியிருக்காங்களே. அதனால என்ன பண்ணாலும் எல்லாத்தையும் சேர்க்கிறோம். இந்த ஒன்னை நீங்களே தான் சேர்க்குறீங்க, அதனால நீங்களே எடுத்துடணும். அவ்வளோதான் நம்ம கான்செப்ட். 1/6, 1/4 பிளஸ் 1/12. நீங்களே எல்லா நம்பரையும் கீழே கொண்டு வந்தீங்க, மேலே 1 போட்டு அதே மாதிரியே அந்த 1 எடுத்துட்டு அப்படியே நம்பரை மாற்றி போட்டுடணும் வேற ஆன்சரில். அவ்வளோதான், சரிங்களா? இந்த நம்பருக்குலாம் LCM எடுத்துக்காங்க. LCM எடுக்க தெரியல, இந்த மாதிரி சின்ன சின்ன இது எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து கமெண்டில் பண்ணுங்கள். நான் அடுத்தது உடனே உங்களுக்கு புரிகிற மாதிரி வீடியோஸ் போடுறேன். எதுவும் யோசிச்சுட்டு இருக்காதீங்க, இதெல்லாம் கேட்கலாமா டவுட் அப்படிலாம் கிடையாது, சரியா? டவுட்டுன்னு சொல்கிறது எப்போ வேணாலும் யாருக்கு வேணாலும் வரலாம். நீங்கள் வந்து உங்களுக்கு என்னச்சு டவுட் இருந்துச்சுன்னா உடனே கமெண்டில் பண்ணுங்கள். அதை மாதிரி சத்யான்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வந்து சம் சொல்லியிருந்தீங்க, உங்களுக்காக நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன். இப்போ தான் பார்த்தேன், மெசேஜ் பார்த்தேன், உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன். உங்கள் டவுட்லாம் கிளியர் ஆகி நீங்களே ஆன்சர் கண்டுபிடிச்சிடுவீங்க, சரியா? ஓகே, இங்கே பாருங்க. இப்போ இந்த 6-உடைய இந்த 6 வந்து 12 மாற்றணும். நம்ம என்ன பண்ணுவோம், இதையும் 2-ஆல் இதையும் 2-ஆல் அதான் போட்டுட்டு இந்த டைம் ஆகும்ல, அதனால 6 into 2, ஸோ 2 வருது. இந்த பாருங்க, 1 into 2 2 ப்ளஸ் அந்த மாதிரி 4 வந்து 12-ஆக மாறணும்னா into 3, அதனால மேலே வெறும் 3. இங்கே ஆல்ரெடி 12 12-ஆக தான் இருக்குது, அப்படின்னா அந்த ப்ளஸ் 1 என்ன ஆகும், 3 4 5 6. 6/12 கேன்சல் பண்ணிங்கன்னா 1/2. 1/2 ஆன்சர் வந்துருச்சா? இப்போ நான் என்ன சொன்னேன், நம்மளே எக்ஸஸாக 1-ஐ போட்டுக்கிட்டு சேர்த்தோம்ல, அதே மாதிரி அப்படியே திருப்பி போட்டுக்கோங்க, வெறும் 2. ஏன்னா இந்த 1-லாம் நம்மளே சேர்த்தது தானே, இந்த 2 தான் ஆன்சர். புரியுதா? தோருக்கு பாருங்க. ஓகே, தேங்க்யூ விவர்ஸ். அடுத்தது சத்யாவோட டவுட் சம்மில் எல்லோரும் நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்யூ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வரும். லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம். ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க. தேங்க்யூ.